வணக்கம், இது உங்க அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 150 நபர்களுக்கு எப்படி மதிய உணவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறவங்க என்னென்னு பார்க்கலாம். சாதம், சாம்பார், ரசம், பாசிப்பருப்பு பாயாசம், உருளைக்கிழங்கு கூட்டு, மோர், வெண்டைக்காய் பச்சடி, அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல். இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மஞ்சள் தூள் 100 கிராம், கல்லுப்பு 2 பாக்கெட், தூளுப்பு 1 பாக்கெட், மிளகாய் வத்தல் 50 கிராம், மிளகாய் வத்தல் தூள் 150 கிராம், மல்லி ஏதாவது தனியாக தூள் வந்து 200 கிராம், சீரகம் 100 கிராம், சீரகத்தூள் 200 கிராம், மிளகு 100 கிராம், புளி 600 கிராம், பூண்டு 1/2 கிலோ, கடுகு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், பெருங்காயத்தூள் 100 கிராம், துவரம்பருப்பு 4 கிலோ, பாசிப்பருப்பு வந்து 1 1/4 கிலோ, பட்டை 10 கிராம், அன்னாசிப்பு 10 கிராம், சோம்பு 50 கிராம், கிராம்பு 10 கிராம், நாட்டு சக்கரை 2 கிலோ, சுக்கு 100 கிராம், கடலெண்ணெய் 6 லிட்டர், செக்கிலாட்டினது எடுத்திருக்கோம். அப்பளம் வந்து 5 கெட்டு, எண்ணிக்கைக்கு பொறுத்து மாறுபடும். 150 அப்பளம் இருக்க மாதிரி கெட்டு வாங்கிக்கோங்க. அரிசி வந்து 17 கிலோ, அதாவது ஒரு 1/2 படி, 10 படி சரியாக வரும். நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 படி இருக்கட்டும் போட்டு வச்சுருக்கோம். முந்திரி திராட்சை 100 கிராம், நெய் 1/4 லிட்டர், இஞ்சி 1/2 கிலோ, தக்காளி 6 கிலோ, கேரட் 1/2 கிலோ, அவரைக்காய் 1 கிலோ, உருளைக்கிழங்கு 6 கிலோ, பெரிய வெங்காயம் 2 கிலோ, முட்டைக்கோஸ் வந்து 6 கிலோ, வெண்டைக்காய் 7 கிலோ, சின்ன வெங்காயம் 1 கிலோ, சவுச்சவ் 1 கிலோ, கத்தரிக்காய் 1 கிலோ, மிளகாய் 1/2 கிலோ, மல்லித்தலை 1/2 கிலோ, கருவேப்பிலை 1/2 கிலோ, தேங்காய் 4. இப்போ இது எப்படி சமையல் பண்ணான்னு பார்க்கலாம். ஃபுல்லாக எடுக்க முடியாட்டாலும் ஓரளவுக்கு கவர் பண்ணி எடுத்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது 7 கிலோ வெண்டைக்காய் பச்சடிக்காக, அதேமாதிரி 6 கிலோ தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இது சாம்பார், ரசம், பச்சடி மூணுக்கும் தேவைப்படும், அதனால் கட் பண்ணியாச்சு. சாம்பாருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லைஸாக கொஞ்சம் தக்காளி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து புளி வந்து 600 கிராம் புளியை நனைய வச்சுருக்கோம். இதுவுமே மூணுக்கும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு அப்படியே குக்கரில் போட்டாச்சு. ஒரு அடுப்பில் உருளைக்கிழங்கு வேகட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் துவரம்பருப்பு 4 கிலோ துவரம்பருப்பையும் ஒரு 1/2 கிலோக்கு கொஞ்சம் கூட பாசிப்பருப்பையும் சேர்த்து சாம்பாருக்கு வேக போட்டிருக்கோம். இது நல்லா வேகட்டும். சாம்பார் பொடி இன்க்ரீடியன்ஸை சொல்ல மறந்துட்டு, சாம்பார் பொடி 150 கிராம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு கோஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து சாம்பாருக்கு சவுச்சவ், கத்தரிக்காய், அவரைக்காய், கேரட், அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் சீசனுக்கு என்ன காய் வருமோ அந்த காய் கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கெல்லாம் சேர்த்தா இன்னும் மணமாக இருக்கும். சாம்பார் பொடி நாங்கள் வீட்டில் தயாரித்த சாம்பார் பொடி தான் அங்கே சேர்த்துருக்கோம். சாம்பார் பொடி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பருப்பு வேகும், இந்த காயை தட்டி சாம்பார் பொடி சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதை வந்து தண்ணி வடிகிறதுக்காக ஒரு மூங்கில் குடையில் தட்டி வச்சுருக்குறோம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு அதே அடுப்பில் நம்ம பாயசத்துக்கு வச்சிடலாம். பாயசத்துக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பை வேக போட்டுடலாம். பருப்பு வேகட்டும். இன்னொரு அடுப்பில் காயும் சாம்பாருக்கு காயும் பருப்பு கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த பருப்பு நல்லா வேகவும் சுக்கு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுக்கு, நாட்டு சக்கரை ஒரு 2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். அப்புறம் நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி நெய் நல்லா உருக்கி
முந்திரி திராட்சையை தாளித்து தட்டிடலாம். இறக்க போகிற சமயத்தில் ஒரு அரைமுடி தேங்காய் பூவை நல்லா துருவி மேலே தூவிட்டிங்கன்னா போதும், பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சாம்பார் பொடி உப்பு எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடணும். சாம்பார் பொடியில் காரம் காணலை அப்படின்னு நம்ம நினச்சி பயிர் பச்சை மிளகா போட்டிருக்கோம், நல்லா சரியாக வரும். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சதில் ஊற்றிடலாம். ஊற்றி தாளிச்சிட வேண்டியதான். அப்புறம் சாம்பார் ரெடி. இப்போ பாயசத்தையும் சாம்பாரை இறக்கியாச்சு. இப்போ இன்னொரு அடுப்பில் ஒன்றில் கோசை வச்சுருக்குறோம். இதில் கோசையும் ஒரு கை அளவுக்கு மட்டும் ரெண்டு கை அளவு பாசிப்பருப்பு போட்டிருக்கோம், இது வேகட்டும். இன்னொரு அடுப்பில் வெண்டைக்காய் பச்சடிக்கு வச்சிடலாம். இப்போ இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு நாலு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சடி இன்னொரு அடுப்பில் வச்சுருக்கோம். இது வெண்டைக்காய் பச்சடி நம்ம சேனலுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி புளி கரைச்சி ஊற்றி நம்ம மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். அதே நேரம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கோங்க பச்சடிக்கு. கோஸ் நல்லா தண்ணி வடியும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு மூங்கில் கூடையில் அந்த இதை அப்படி தட்டி ஒரு வெயிட்டான தண்ணி கூட எதையாவது அந்த மூங்கில் கூட மேலே வச்சு அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் தண்ணிலாம் வடிஞ்சிரும். பச்சடி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பச்சடி நம்ம முதலே தாளிச்சு தான் வெண்டைக்காய் வதக்கிறதுனால பச்சடி தாளிக்கலாம் வேண்டாம், பச்சடி அப்படியே ரெடி ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தேங்காய் சீரகம் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை இறக்கிட்டு நம்ம இதில் உருளைக்கிழங்கை தோல் ஊற்றி வச்சுருக்கோம், உருளைக்கிழங்கு கூட்டு வைக்க போகிறோம். அதை எடுக்க முடியலங்க வீடியோ, அதை நம்ம சேனலில் உங்களுக்கு தனியாக ஒரு தடவை அப்லோட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு கூட்டு இப்போ கோஸ் இறக்கியாச்சு, அதில் ரசம் வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து மிளகு சீரகம் கொத்தமல்லி பொடி அப்புறம் பூண்டு இதெல்லாம் நல்லா தட்டி சேர்த்துருக்குறோம். புளி கரைச்சி ஊற்றி ரசப்பொடி வரப்பொடியெலாம் வேண்டாம், இது மட்டுமே போதும். மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம புளி தக்காளி எல்லாம் சேர்த்துருந்தாலுமே கொஞ்சம் புளிப்பு காணாத மாதிரி தெரியும். அதனால் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நல்லா நுரைச்சி பொங்கி அந்த நுர வரமே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அந்தளவுக்கு ஸ்டேஜுக்கு வரவும் அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சோலை சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு எலுமிச்சை மரத்தை கட் பண்ணி மேல் டாப்பில் நல்லா புளிஞ்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வத்தல் போட்டு தாளிச்சிருக்குறோம். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. கூட்டு ரெடி, பச்சடி ரெடி ஆயிடுச்சு, பாயசம் ரெடி. இப்போ சாதத்தை ஒரே டேக்ஸால் வச்சுட்டோம். இவர் கூட வச்சு தண்ணி வடித்து எடுத்துடலாம் நம்ம. அப்புறம் அப்பளம் பொரிச்சிடலாம். அப்பளம் வந்து அஞ்சு கட்டு அப்பளம் எடுத்துருக்கோம். நீங்கள் அப்பளம் வந்து சில அப்பளம் எண்ணிக்கை கூட இருக்கும் ஒவ்வொரு கட்டில், அதை பொறுத்து எண்ணிக்கைக்கு பொறுத்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் அப்பளம் நல்லா பொரிஞ்சு எலும்பும். எல்லாமே சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சைவ சாப்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா மோர் மட்டும் காட்டலை. மோர் வந்து பார்த்திங்கன்னா கட்டி தயிர் வந்து ஒரு 3.5 லிட்டர் தயிர் வந்து 150 பேருக்கு சரியாக இருக்கும். அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி மிளகாய் இது மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் மோர் ரெடி ஆயிரும். அப்புறம் நாங்கள் எலுமிச்சை மிளகாய் ஊறுகாய் கொடுத்தோம். ஊறுகாய் ரெசிபி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி நான் உங்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.